Hi friends, Assalamu alaikum and welcome to my channel. இன்றைக்கி சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இது வந்து என்னோடய செல்ஃப் ரொம்ப கிளஞ்சி டஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு மாதமாக க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன் வீடியோக்காக. இப்போ நான் வந்து அதை க்ளீன் பண்ணி அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி காட்ட போகிறேன். உங்களுக்கு பெருசாலாம் நான் திங்ஸ் எது வாங்கல, இருக்கிறத கொஞ்சம் ஒதுங்க வச்சு தேவையில்லாததெல்லாம் வந்து எடுத்து காட்ட போகிறேன். இது மூலமா உங்கள் செல்ஃபை க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் கண்டிப்பாக பாருங்கள். முதல்ல நான் வந்து இதில் இருக்க எல்லா திங்ஸையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடுறேன். இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம் எடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. ஏன்னா நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கும் போதே ஒரு கிளாஸ் டம்ளர் விழுந்து உடஞ்சிடுச்சு. அது மாதிரி நீங்களும் வந்து கவனமாக வந்து எடுங்க. இதில் இருக்கலாம் என்னோடய கொஞ்சம் கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்தது, அப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்காக வாங்கினது நிறைய திங்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக முன்னாடி எல்லாம் வந்து இந்த சின்ன பசங்க உடச்சி வீணாக்கி, இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து இருக்குது. சரி, அதையாவது பத்திரமாக பாதுகாப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செல்ஃபில் எடுத்து பத்திரமாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் வீடியோ, நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு செல்ஃபை வந்து இப்போ க்ளீன் பண்ணியாச்சு நல்லா. இப்போ நம்ம அப்படியே செகண்ட் செல்ஃபுக்கு போகலாம். இதில் தெரியுது பார்த்தீங்களா, ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் இதில் ஒரு டம்ளர் விழுந்து உடஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, அந்த எல்லோ பூ போட்டிருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு டம்ளர் இருந்துச்சு, அதுதான் இப்போ விழுந்து உடஞ்சிருச்சு. அதுக்காக நான் வாங்கின பாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோடய வேலையை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற தேவையில்லாத திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடந்துச்சு, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு வந்தேன். இது வந்து ஆக்சுவலாக மேலே இருந்தது, இதில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து கோழி குண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உள்ளே வந்து டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணி பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நார்மலாக இருக்க விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நான் ஸ்கூல் படிக்கும் போது இது கொஞ்சம் கலெக்ட் பண்ணுவேன். எனக்கு கொடுக்குற பாக்கெட் மணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி இந்த மாதிரி கோழி குண்டை வாங்குவேன். அது ஏன் தெரியல, எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மலாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கோழி குண்டு இது. அதுக்கப்புறம் இதில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் தேவையில்லாத திங்ஸ்லாம் அப்படியே நான் கொஞ்சம் வெளியில் எடுத்துக்கிட்டே இருந்தேன். இதை இன்னும் அழகாக கூட அடுக்கி வைக்கலாம் எனக்கு தெரியும், பட் இங்கே வந்து இடம் இல்லை, ரொம்ப சின்ன இடம் தான். அதுக்குள்ளே என்னால் எப்படி கொஞ்சம் அடுக்கி வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதை விட பெரிய இடம் செட் பண்ணும்போது இதை விட அழகாக அடுக்கி வைப்பேன். இது வந்து அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு செல்ஃப், இது இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. ஆல்ரெடி அது ரெண்டையும் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டோம். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். நான் மறுபடியும் அதே தான் பண்ணுறேன். இதில் இருக்க திங்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னன்னு பார்த்து எடுத்துட்றேன். இதில் தேவையில்லாத குப்பைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத தூக்கி போட்டு தேவை உள்ளதை மட்டும் நான் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் இதில் நான் ஒரு ட்ரே வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடம் கொஞ்சம் பார்க்க டஸ்டியாக இருக்குது, அதனால் நம்ம கிளாத் போட்டு துடைக்கலாம்.
இல்லை இருக்க டஸ்ட்டோடு சேர்த்து ஃபுல்லாக தொடச்சிட்டேன். டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணக்கப்புறம் என்கிட்ட ஒரு ட்ரே இருக்குது, அதை எடுத்து செட் பண்ணிக்கிட்டேன். இதில் இப்போ நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், என்னோடய ஸ்கின் கேர் ஹேர் கேர்லாம் இதில் வைக்க போகிறேன். இது வந்து தேங்காய் எண்ணெய், ஜாஸ்மின் எண்ணெய் இருக்கும் இல்லையா அது. இது வந்து ஒரு ஹேர் ஆயில் தான். இது வந்து நான் யூடியூப் பார்த்து ரெடி பண்ணேன், ஹேர் க்ரோத் ஆகுதாங்கிறதுக்காக. இது வந்து இப்போ தான் நான் கொஞ்சம் தேய்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ரிசல்ட்டை தெரிஞ்சக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுறேன். அதோட அது பக்கத்தில் இந்த எண்ணெய் வச்சாச்சு. இப்போ வந்து நார்மலாக ரெகுலராக செக்கில் ஆட்டின எண்ணெய் இருக்கும் இல்லையா அந்த எண்ணெயும் பக்கத்தில் வச்சுக்கிறேன். இது மூணையும் நம்ம வரிசையாக அடுக்கியாச்சு. இதுக்கப்புறம் டெய்லி வீட்டில் உள்ள மெடிசன், ஜெலசில், அப்புறம் வந்து பவுடர், அதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் வாஷ், ஆலோவேரா ஜெல், ரோஸ் வாட்டர், லிப் பாமு, வாசலீனு, இது எல்லாத்தையும் வந்து கிளச்சு இதெல்லாம் வந்து நான் இந்த ட்ரையில் தான் போட்டு வைக்கலான்ற ஐடியாவில் இருக்கேன். இது கூடவே வந்து கோடாரி தைலம் இருக்கு இல்லையா அதையும் வச்சுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த ட்ரையில் இருக்க திங்ஸ்லாம் வந்து டெய்லியும் இல்லை நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் வந்து இந்த ட்ரையில் வச்சுருக்கேன். அதுக்காக தான் வந்து இந்த ட்ரையை நான் வாங்கினேன். இந்த ஆயில் ஐட்டம்லாம் வந்து சும்மா வெறுமனே அந்த செல்ஃபில் வைக்கிறப்ப அப்படியே எண்ணெய் படிஞ்சு படிஞ்சு ஒரு மாதிரி அழுக்காயிடுது. அதுக்காக தான் இந்த ட்ரே வந்து நான் மெயினாக வாங்கிட்ட காட்டிகிட்ருக்கேன் இல்லையா 20 ரூபா நோட்டு. இதெல்லாம் ஆக்சுவலாக கிழிஞ்சு போச்சு பாருங்கள். இதெல்லாம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுருக்கேன். தூக்கிப்படும் மனசு இல்லை, என்னதான் இருந்தாலும் பணம் இல்லையா, அது 20 ரூபாயாக இருந்தால் கூட அதை தூக்கிப்படும் மனசும் இல்லை. அதனால நான் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கிழிஞ்சிருந்தால் என்ன செய்ய முடியும், அதுக்காக நான் வச்சுருக்கேன் சும்மா. இதுக்கப்புறம் இதில் இருக்க திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேவையில்லாத தேவையில்லாதது பழைய மெடிசன் அதெல்லாம் வந்து நான் தூக்கி போட்டேன். ஒரு பாக்ஸில் வந்து ஊசி நூல்லாம் செப்பரேட்டாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஹேர் பின், ஊக்கு அதெல்லாம் வந்து செப்பரேட்டாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் செப்பரேட்டாக பிரித்து பிரித்து வச்சுருக்கிறதுனால எடுக்க ஈஸியாக இருக்கும், பார்க்கவும் ஆர்கனைஸ்டாக இருக்கும். இதில் வந்து கேண்டில்ஸ், அப்புறம் வந்து சிஸ்ஸர், நெயில் கட்டர் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கத்தில் தெரியுது இல்லையா சில்வர் கண்டெய்னர், இதில் என்னென்னா நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லை யூடியூப் பார்த்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருந்தேன்னு. அது நிறையா ஆக்சுவலாக வந்து செஞ்சுருந்தோம். இதில் வந்து எல்லாமே ஃபுல்லாக இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ரெகுலர் யூஸ்க்காக கொஞ்சம் மட்டும் சின்ன பாட்டிலில் ஊற்றி நான் தனியாக அந்த பக்கம் வச்சுருக்கேன். பக்கத்தில் என்னோடய என் தம்பியோட உண்டியல் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து அடுக்கி குட்டி குட்டி பாக்ஸ் தேடி அடுக்கி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே ஆர்கனைஸ்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா இதில் மீதி இருந்த டஸ்ட்டு அதெல்லாம் கூட நான் க்ளீன் பண்ணேன். இது வந்து
பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச கூட இது எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக மிச்சம் ஒயர் வந்து இருந்துச்சு நிறையா, அதை வச்சு நானே இந்த மாதிரி ஒரு ட்ரே மாதிரி பின்னி வச்சுக்கிட்டேன். இது மெயினாக நான் எதுக்காக பின்னினேன், இந்த மாதிரி குழந்தையோட மெடிசன் வைக்காதான். இதில் நான் ஃபுல்லாக குழந்தையோட மெடிசன் அது மட்டும்தான் மோஸ்ட்லி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் மருந்து ஐட்டம் மெடிசன் ஐட்டம்லாம் இதில் போட்டு தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்படி வைக்கிறதுனால நமக்கு மெடிசன் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் கிடைக்காம எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும், நமக்கு வந்து பார்க்கவும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பின்னினேன். இப்போ நம்மளோட தேர்ட் செல்ஃபும் வந்து க்ளீனாகி ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து எண்ணெய், நான் ஆல்ரெடி சொன்னேன்ல எண்ணெய்க்கரை தரையில் பட்டால் போக மாட்டேங்குதுன்னு, இந்த செல்ஃபில் உள்ள எண்ணெய்க்கரை தாங்க இது, போகவே மாட்டேங்குது என்ன பண்ணாலும். ஆக்சுவலாக பெயிண்ட் அடித்தா தான் போகும்னு நினைக்கிறேன். இது வந்து இருக்கிறதுலே லாஸ்ட்டு செல்ஃப், ஃபோர்த்து செல்ஃப். இப்போ நம்ம வந்து இதை தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இதில் இருக்க திங்ஸை வந்து நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளியில் எடுத்துட்டேன், எடுத்து டஸ்ட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த ஃபைலில் ஆக்சுவலாக வெறும் பேப்பர், ஒயிட் பேப்பர் ஸ்கூலுக்கு உள்ளது அது போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே என்னென்னா இந்த நியூஸ் பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, நியூஸ் பேப்பர் வேணாங்கிற நோட் புக்கெலாம் வந்து இதில் போட்டு, இந்த மாதிரி நான் என்கிட்ட ஒரு பேக் இருந்துச்சு அதில் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். இதுக்குள்ளேயே வந்து இந்த தேவையில்லாத ஐட்டம், அப்புறம் வந்து கேரம் போர்டு காயின் அதெல்லாம் வந்து நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். இப்படி இருக்கனால பார்க்க நீட்டாக இருக்கும், நமக்கு எதுவாக இருந்தாலும் தொலைஞ்சி போகாமல் இருக்கும், ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். இது வந்து நான் பின்னின கூட இன்னும் கைப்பிடி போடாமல் இருக்குது, அதையும் வந்து நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்தா எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு ஃபுல்லாக, அதையும் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கிராஃப்ட் ஐட்டம், அதே வந்து இந்த பேக் மேலே வச்சுக்கிறேன். நான் அதை வச்சு ஏதாவது செய்யணும்னு இருக்கேன், சார்ஜரை பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து குழந்தையோட விளாட் ஜாமான்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து நான் இதில் இந்த செல்ஃபில் தான் வந்து வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து சுட்டி பானன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து என்னோடய அக்கா பொண்ணுக்காக எங்கள் அம்மா வந்து வாங்கி வச்சுருக்காங்க. அவள் ஆக்சுவலாக இன்னும் எங்கள் வீட்டுக்கு வரலை, அவள் இதை பார்க்க அவளுக்கு இது வந்து சர்ப்ரைஸாக வாங்கி வச்ச கிஃப்ட்டு தான், அவள்கிட்ட கொடுக்கணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்கிட்ட நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது இந்த மாதிரி சுட்டிப்பானை, அது எல்லாமே அவள் தான் வச்சு விளாட்றான். இதுவும் வந்து பார்க்க நல்லா இருந்துச்சுங்கிறனால எங்கள் அம்மா அவளுக்காக வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஓவரால் செல்ஃபை வந்து காட்டுறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இதை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது ஐடியாஸ் தோணுச்சுன்னா, இதை மாற்றணும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.